உஷா, அன்னைக்கு சொன்னோம் அத போல கோகிலா எழுதின மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி புஸ்தகத்துல மறைச்சு வச்சிருக்கேன். அதை ஆத்துக்காரர் பார்த்துட்டு கத்துனார்னா யோகியன், அல்லாம மறைச்சாரோ கள்ளன் கள்ளன். வரார் வரார். உஷா, டிஃபன் கொண்டாருங்க. என்ன பொருள் நீ கையெழுத்து மாதிரி இருக்குது? ஐயோ, லெட்டர் மறைச்சுண்டு இரு இரு, நான் போய் பார்க்கிறேன். என்ன லெட்டர் படிச்சுட்டேன்? தலையெழுத்து இப்படி ஆகும்னு நான் நினைக்கிறேம்மா. லெட்டர் மறைச்சுட்ட கள்ளன் கள்ளன். அழுகையே வந்தியா? அடேண்டி எழவ, இப்படி எழவ, வயசாகல, போய் புரு புடிச்சுக்கோ. போ ஏங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்றீங்க? என் கண்ணு எதிர்க்கவே கோகிலா லெட்டர் படிச்சுட்டு கத்தாம மறைச்சு வச்சுக்கிறீங்களா? ஏய் கிராக்கு, அது ஒண்ணு கோகிலா எழுதல, இருக்காங்களே இந்த அண்ணன் மாமி இவங்க எழுதுன லவ் லெட்டர். என்னது நல்லா இருக்க கதை? போறா போறதுன்னு உஷாவுக்கு உபகாரம் பண்ண வந்தா நான் லவ் லெட்டர் எழுதுனா என்ன நினைச்சிருக்கேன்? பக்கத்துல வந்து நிக்கிறீரு, இது உங்க கையெழுத்து? ஆமா, என் கையெழுத்துதான். அதுக்கு என்ன? நீங்க கோகிலாவை லவ் பண்றீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சோம். லெட்டர் பார்த்துட்டு நீங்க கத்துனேன்னா நல்லவர், கத்தாம மறைச்சு வச்சுட்டேன்னா கள்ளன்னு முடிவு பண்ணோம். நீங்க தான் லெட்டர் மறைச்சு வச்சுட்டே கள்ளன் தானே? கள்ளன் தானே? பாரு, புரிஞ்ச பட்டி கேட்டா விரட்டி விட்டீங்க. இப்ப மத்த குடும்பங்களை எல்லாம் உருப்படாம அடிக்கிறதே தொழிலா? பாய் முடுங்கோ, எங்க ஆத்துக்கார ஒண்ணு பட்டிக்காடு இல்ல, நன்னா கருகருன்னு மீச வச்சுண்டு, சுருள் சுருளா காப்ப வச்சுண்டு, பட்டையா குதா வச்சுண்டு. ரவுடியா? ரவுடியா, உம்மை பார்த்தாதான் ரவுடி மாதிரி இருக்கு. ஜில்பா ஜில்பா, எங்க ஆத்துக்காரர் 13ஆம் தேதி வர, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நீம்மா உஷா, ஆனாலும் நோக்கு இந்த மாதிரி ஆப்பிடாதீமா, எங்கேயாவது போய் உட்காந்து நன்னா ஓன அழு. நான் போறேன் ஊருக்கு, அந்த கோகிலாவோட நீங்க நல்லா இருங்க. உஷா உஷா, அனாவசியமா சந்தேகப்பட்டு அழிஞ்சு போகாத. இனிமே உங்க பேச்சனா நம்ப மாட்டேன். முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கேன், எதுக்கு கூப்பிட்ட? என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு பண்ணி விட்டாய் அவன் தங்கச்சி. இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? அண்ணத்தை கயிற்றுல கட்டி அடிக்க போறியா? அது முடியுமா? அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். இந்த கயிறு அறுந்துரும் போல் இருக்க, நல்ல ஸ்ட்ராங் கயிறா எடுத்துக்கிட்டு போ. ஆமா, ஏன் தூக்கு போட்டு போற? என்ன இப்படி கேட்கற நீ? உலகாசனுடைய மூத்த பொண்ணு இருக்கு, அது எங்கிட்ட வந்து மாமா முருங்கு அல்வா எப்படி மாமா பண்றதுன்னு கேட்டா, ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டே இருந்தேன். இந்த அண்ணா எங்க இருந்தோ இதை பார்த்து விட்டு அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கிறதா ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சுட்டா. உங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லையா? குழந்தை பாது, நீ குழந்தையோடலாம் சம்பந்தம் வச்சுக்க மாட்டேன். இல்ல மானம் போறது, மனசு மாறது கூட தூக்கு போட்டுக்கலாம் போயிட்டு இருக்கேன். போட்டுக்க நல்ல காரியம் தான், அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன? உன் தங்கச்சி இந்த மாதிரி அக்கப்போர் பேசுறது எப்படியாவது நிறுத்தி ஆகணையா? ஐயோ, அது முடியாது, பா முடியாது. வழி இருக்கு. என்ன? அவ புருஷன் 13ஆம் தேதி வரா? இல்ல, வழக்கமா சொல்ற போய் தெரியும். அதே 13ஆம் தேதியில நாம ரெண்டு பேருமா சேர்ந்து இவன் தான் உன் புருஷன், யாராவது ஒரு ஆளை கூட்டி வந்து விட்டுருவோம். ஐயோ, அதெல்லாம் முடியாது, அவன் உதப்பா. பட்டுக்க என்ன இப்ப, அண்ணன் தானே நீ? அண்ணன் எல்லாம் உதவ வாங்குற காலம் தான் இது. நீ மட்டும் ஒத்துழைச்ச உன் தங்கச்சியை நிச்சயமா திருத்திடலாம். முடியுங்கிற? அப்ப சரி, ஆனா அவசரப்படக்கூடாது. சரியான ஆள் கிடைக்கட்டும், அப்புறம் நாடகத்தை ஆரம்பிச்சு.